இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மையர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. சில செயல்பாடுகளின் விளைவாக மரணம் நேர்கிறது. நான் இப்பொழுது மரணம் என்று உங்களிடம் பேசுகையில் மூச்சுக்காற்று நின்று போய் கல்லறையில் இருப்பதை குறித்து நான் பேசவில்லை. விரிவாக்கப்பட்ட வேதத்தில் நான் சொல்லுகிற இந்த மரணத்தை குறித்து அது மிக தெளிவாக பேசுகிறது. அதிலும் விசேஷமாக ரோமர் 6 பார்த்தால் நாம் அதிலிருந்து 2 வாசிக்கப் போகிறோம். அது சொல்கிறது, உண்டாகும் விளைவுகள் என்கிறது. உதாரணத்திற்கு பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. அதோடு அது சொல்கிறது, இந்த வாழ்க்கையிலும் வரப்போகும் வாழ்க்கையிலும் யோசிக்கக்கூட முடியாத எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மரணம் என்கிறது. ஆகவே பல பரிதாபமான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இன்று இருக்கின்றார்களா? பரிதாபமான பாவியாக இருப்பது என்பது மிக கொடுமையான ஒன்று. ஆனால் பரிதாபமான வாழ்க்கையை வாழ்வது என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம். நாம் தான் சந்தோஷமான குடும்பமாக இருக்க வேண்டியவர்கள். ஆமே. நாம் தான் உலகெங்கிலும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஒப்பாக இருக்க வேண்டும். நம்மை போன்ற வாழ்க்கையை அவர்களும் வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் பிரசங்கிப்பதை குறித்து அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வெளியில் சென்று இயேசு நமக்காக மறித்து சம்பாதித்து கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் மாத்திரம் போதும். ஜனங்கள் அதை பார்த்து நீங்கள் ஒரு காந்த சக்தியைப் போல மாறி மக்களை உங்கள் அருகில் எடுத்து நீங்கள் வாழும் அந்த வாழ்க்கையை அவர்களும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கும் அளவிற்கு வாழ வேண்டும். ஆனால் நாம் மற்றவரை காட்டிலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு சென்று காரில் வசன ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதை தவிர. புரிகிறதா? நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். பரிதாபமாக நான் வாழ விரும்பவில்லை. என் வாழ்வில் பல வருடங்களை நான் பரிதாபமாக கழித்து விட்டேன். எங்கே இருக்கும் வருடங்களை பரிதாபத்தில் கழிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் கண்டுபிடித்த மற்றொரு காரியம், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் சந்தோஷமாக இருப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நான் சந்தோஷமாக இருக்க பிசாஸ் எனக்கு உதவப் போவதில்லை. கவலையோடு இருக்கவே என் வாழ்க்கையில் எல்லா தந்திரங்களையும் செய்ய முயற்சிப்பான். ஆனால் வேறு யாரும், கேளுங்கள், நீங்கள் அனுமதிக்காதவரை வேறு யாரும் உங்களை துக்கத்தில் வைத்திருக்க முடியவே முடியாது. எனக்கு எல்லாவித பிரச்சனையும் இருந்தது என்று உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். எப்படி என்றால், 15 என் தகப்பனார் என்னை பலாத்காரம் செய்தார். இது அடிக்கடி நடந்த நிகழ்வல்ல, எப்போதாவது நடந்த ஒரு விஷயம். எல்லா நேரத்திலும் அது பற்றி என் பல போதனை புத்தகங்களில் இன்னும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த சம்பவம் நடந்தபோது நான் மிக மோசமான மனநிலையில் இருந்தேன். வெளியில் பார்ப்பதற்கு நான் சராசரியான தோற்றத்தோடு இருப்பேன். எனக்குள் எந்தவித பிரச்சனையும் இல்லாததைப் போல பிறருக்கு காட்சியளிப்பேன். ஆனால் என் ஆத்மா நொறுங்கி போன நிலையில் இருந்தது. உங்கள் ஆத்மா சீரழிந்து போயிருந்தால் அது எங்கெங்கு வெளிப்பட துவங்கும் என்று தெரியுமா? நம் உறவுகளில்தான். ஆமென். முக்கியமான ஒன்று என்ன, எனக்கு பிடிக்கவில்லை. என் தகப்பன் செய்த காரியத்தை நிமித்தம் எனக்குள் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். உங்களுக்கு உங்களையே பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரோடும் உங்கள் வாழ்க்கையில் ஒத்துப்போக முடியாது. ஆக நான் பரிதாபமான பெண்ணாக இருந்தேன். மற்றும் நான் தேவுடைய வாழ்க்கையையும் பரிதாபத்திற்குள் வைக்க முயற்சித்தேன். இப்பொழுது சுய பரிதாபத்தில் இருக்கும் ஜனங்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாது இருப்பார்கள். ஆனால் உண்மையை நான் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் சுய பரிதாபத்தில் இருக்கும்போது வேறு யாரும் சந்தோஷமாக இருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். மற்றவர்களும் உங்களோட பரிதாப நிலையில் இருக்கவே விரும்புவீர்கள். அதை ஒருவேளை வேண்டுமென்று செய்ய மாட்டீர்கள். ஆனால் மற்றவர்களை பரிதாபத்தில் வைக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். என் தகப்பனார் ஒரு பரிதாபமான மனிதன். ஆகவே தன்னை சுற்றி இருக்கும் மற்ற ஜனங்களையும் அவர் சுய பரிதாபத்தில் வைக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் நல்ல தேர்வுகளை அவர் செய்யவில்லை என்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் தேவ் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு மனைவி வேண்டும் என்று ஜெபித்து வந்திருந்தார். அவர் ஒரு உதவி தேவைப்படும் பெண்ணை எனக்கு மனைவியாய் தாரும் என்றார். இப்போது நீங்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஒருவரை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அதைதான் ஒரு வல்லமையான கிறிஸ்தவர் செய்வார். எப்படி என்றால், என்னால் சமாளிக்க முடியும். உதவி தேவைப்படுற ஒருத்தர் எனக்கு வாழ்க்கை துணையாக தாரும். நான் உம்மால் எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அவர் அப்படி ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்பதை முழுமையாக அறியாமல் இருந்தார் என்று நினைக்கிறேன். ஒரு தெய்வீக ஒளி ஒருவேளை அவர் ஜெபித்த போது தன்னிலே எழுந்து ஆவிக்குரிய நிலையில் இருந்திருக்கக்கூடும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உதவி தேவைப்படும் ஒரு பெண்ணை கண்டடைந்தார். ஆனால் தேவ் ஆண்டவருக்குள் பலப்பட்டு இருந்தபடியால் நான் அவரை வசப்படுத்த அவர் ஒருபோதும் என்னை அனுமதிக்கவே மாட்டார். அவர் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பதை பார்த்தபோது அது எனக்குள் இன்னும் கோபத்தை அதிகரித்தது.
எத்தனை பேருக்கு இது புரிந்தது? நல்லது. ஆனால் அவர் எனக்கு செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் அதுதான். ஏனென்றால் நான் பார்த்தேன், சொல்வதை கேளுங்கள், உங்களை எப்போதும் துக்கத்திலே வைத்திருக்க முயற்சிக்கும் ஒருவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் செய்திருக்கிறீர்களா? உண்மைதானா? இல்லை, நீங்கள் தான் எல்லா நேரமும் வாழ்க்கையில் மற்றவர்களை துக்கத்தில் வைத்திருக்க முயற்சி செய்யும் நபரா? எனக்கு தெரியல, நீங்க தானே இங்க கூட்டத்தில் இருக்கலாம். ஆக நான் யாருக்கு வேண்டுமோ அவர்களிடம் பிரசங்கிக்க வேண்டும் இல்லையா? ஆனா அவர் வாழ்க்கையில் நான் நிலையான தன்மையை பார்க்க ஆரம்பித்தேன். அதையும் நான் இதற்கு முன் என் வாழ்வில் பார்த்ததில்லை. வெளியில் உள்ள சூழ்நிலைகள் அவரை கட்டுப்படுத்தவில்லை என்பதை நான் மிக தெளிவாக பார்த்தேன். நிபந்தனையற்ற அன்பை தேவ் எனக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என் நடத்தையை பார்த்து அவர் அவ்வப்போது கொடுத்தும் கொடுக்காமலும் இருக்கவில்லை. அவர் எப்போதும் அவராகவே தான் இருந்தார். நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், யார் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் எப்படி நாம் இருக்க விரும்புகிறாரோ அப்படியே இருக்க வேண்டும். சொல்வதை கேட்கிறீர்களா? ஒருவேளை ஒருவர் உங்களிடம் தவறாக நடந்திருக்கலாம். அவர்கள் உங்களை சரியான விதத்தில் நடத்தாமல் இருக்கலாம். இப்போது உங்களை நெருக்கும் ஒரு சோதனை என்னவென்றால், உங்களை சுற்றி ஒரு சுவரை எழுப்ப விரும்புவீர்கள். அவர்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். அவர்களோடு பேசவே கூடாது என்பீர்கள். அவ்விதம் நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. இப்போது உங்கள் வாழ்க்கை ஆளுகை செய்ய அவர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தேவனே, நான் அவர்களிடம் இருக்கும் வண்ணமாகத்தான் தொடர்ந்திருக்கப் போகிறேன். நீர் அவர்களை பார்த்துக் கொள்ளும்படி என் நம்பிக்கையை வைக்கிறேன். மற்றவர்கள் உங்களை வசப்படுத்த அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இன்று உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களால் நிச்சயம் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆனால் அதற்கு உங்களுக்கு இச்சை அடக்கம் அவசியப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய உணர்ச்சிகள், ஒருவர் தங்களுடைய உணர்ச்சிகளால் நடத்தப்பட்டு வாழ்ந்து வருவார் என்றால் அவர் நேராக கடைக்கு சென்று அழிக்கப்பட்டேன் என்ற முத்திரையை வாங்கி அவர்களுடைய வாழ்க்கையின் மேல் தெளிவாக முத்திரையிட்டுக் கொள்ளலாம். நாம் நம் உணர்ச்சிகளால் நடத்தப்பட்டு என்றைக்கும் வெற்றி வாழ்க்கையை வாழவே முடியாது. வெற்றி வேண்டுமென்றால் இச்சை அடக்கத்தோடு செயல்படுவது மிகவும் அவசியம். இப்போது இச்சை அடக்கத்தை பற்றி பேசும்போது வெறும் சாப்பிடுவதை குறித்தும் உடற்பயிற்சி குறித்தும் பேசவில்லை. நான் உங்களுடைய யோசனைகளை கட்டுப்படுத்துவதை குறித்து பேசுகிறேன். உங்கள் வார்த்தைகளில் கட்டுப்பாடு வேண்டும், உங்கள் நடத்தையில் கட்டுப்பாடு வேண்டும். எப்போதெல்லாம் சூழ்நிலை ஏதுவாக இல்லாமல் மாறுகிறதோ அப்போதெல்லாம் சோர்ந்து போகும் உணர்ச்சிகள் மேல் உங்களுக்கு கட்டாயம் கட்டுப்பாடு வேண்டும். ஏமாற்றங்கள் ஏற்பட்டு நாம் விரும்பியபடி காரியங்கள் நடக்காத போது நாம் சற்று திடமனது உள்ளவர்களாக இருந்து நிலையோடு நிற்க வேண்டும். கேட்கிறீர்களா? இங்கு உள்ளவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வழியில் காரியங்கள் நடக்காத போதும் சந்தோஷமாகவே இருங்கள். நீங்கள் விரும்பியபடி காரியங்கள் நடக்காத போதும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆமே. தேவனும் இந்த முழு உலகமும் நமக்கு சேவை செய்யும்படி கேட்பதில்லை. நம்முடைய முழு நேரத்தையும் முயற்சியையும் நாம் செலவிடுகிறோம். இயேசு நம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படி வந்தார், கட்டாயப்படுத்துவதற்காக வரவில்லை. இந்த செய்தியின் முடிவில் என்மேல் அன்பு செலுத்துவீர்களா? என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை பரிதாபத்திற்கு தள்ளிவிடும். எல்லா விதமான பரிதாபத்தையும் அனுபவிப்பீர்கள். உண்மையை சொன்னால், பாவம் செய்து நம்மை புண்படுத்தும் காரியங்களை செய்யும் ஜனங்களின் மேல் நாம் கோபம் கொள்ளாமல் காயப்பட்ட மக்கள்தான் மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் முற்றிலுமாக உணர வேண்டும். ஒன்று சொல்கிறேன், பாவம் தனக்கேற்ற பிரதிபலனை தானாகவே கொண்டு வந்துவிடும். பாவம் செய்கிற ஒருவரை தண்டிக்க நீங்கள் கவலைப்பட்டு முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே தனக்கு தண்டனை பரிதவிப்பை கொண்டு வந்துவிடும். போதைக்கு ஆளாகி இருக்கிற ஒருவர் உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? இல்லை, அவர் பரிதாபமானவர்கள். ஒருவர் எந்த வேலையும் செய்யாமல் எப்போதும் மற்றவரை தவறாக நடத்தி கொண்டிருக்கும் மனிதர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவர் சந்தோஷமாக இல்லை, அவர்கள் பரிதாபமானவர்கள். பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது. இந்த வாழ்க்கையிலும் இனி வரப்போகும் வாழ்க்கையிலும் யோசிக்க முடியாத அளவுக்கு செத்துப்போன ஒரு வாழ்க்கையை வாழும் நிலை. ரோமர் 8:6 சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மறுபடியும் இதை செத்து கல்லறையில் இருப்பதை பற்றி பேசவில்லை. இது என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் தொடர்ந்து உங்களை பற்றியும் உங்கள் மாம்சத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தால், உங்களுக்கு என்ன வேண்டும் மற்றும் உங்களிடம் எது இல்லை, உங்களிடம் எது இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே பொருள் உங்கள் எண்ணத்தின்படி தகுதியற்றவரிடம் இருக்கிறது. ஆனால் அது உங்களிடம் ஏன் இல்லை என்று நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள். சரியா? நீங்கள் முழு நாளும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் படுக்கைக்கு செல்லும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்படி சொல்லலாம், ஆண்டவரே, நான் உமது கைகளில் இருக்கிறேன். என் வாழ்க்கைக்காக நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். நான் உமக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு செய்ய சொன்ன எல்லாவற்றையும் செய்து வருகையில் என் வாழ்வில் உமது வேலை வரும்போது என்னை ஆசீர்வதிப்பீர். அப்போது நரகத்தில் உள்ள பிசாசோ பூலோகத்தில் இருக்கும் மனிதரோ அதை தடுக்க முடியாது. கேட்கிறீர்களா? உண்மையான உயர்வு தேவனிடமிருந்து வருகிறது, மனுஷனிடமிருந்து இல்லை.
நான் இந்த வெளிப்பாட்டை பல நேரம் பிரசங்கித்து வருகிறேன். இதை மறுபடியும் கேட்பதில் நீங்கள் சோர்வடையவில்லை என்று நினைக்கிறேன். அதை பற்றி கவலையும் இல்லை. ஏனென்றால் நாம் நல்ல காரியங்களை மறுபடியும் 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 கேட்க வேண்டும். மாம்சமானது இயல்பாகவே சுயநலமானது. தனக்கு வேண்டியதை மாத்திரம்தான் அது கேட்கும். நாம் கண்டிப்பாக நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்மையான காரியங்களை நாம் நமக்கு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வேறு யாருக்கும் அவருடைய வாழ்க்கையில் உதவிகளை செய்ய முடியாது. இங்கு சுயநலத்தை குறித்தும் சுயமயத்தை குறித்தும் நான் பேசவில்லை. ஆனால் நாம் காரியங்களை நோக்கத்தோடு செய்ய வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், நோக்கத்தோடு. அதை அடுத்து சொல்கிறேன், ஏனென்றால் ஒரு நோக்கத்தோடு தான் இதில் செயல்பட வேண்டும். இந்த தெய்வீக குணத்தில் செயல்பட நான் 40 ஆண்டுகளாக நோக்கத்தோடு செயல்படுகிறேன். ஏறத்தாழ 45 ஆண்டுகளாக இப்பொழுது ஆகிவிட்டது. அது என்ன? தேவ வார்த்தையை தியானிப்பது, தேவ வார்த்தையை பிரசங்கிப்பது, நான் வாழ்க்கையில் செய்கிற எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக செய்ய முயற்சிப்பது. ஆக என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நாளிலும் நான் இன்றும் இச்சை அடக்கத்தை பயன்படுத்தி வருகின்றேன். நான் இன்றும் சில காரியங்களுக்கு வேண்டாம் என்று மனதில் சொல்ல வேண்டும். சுயநலவதியாக இல்லாதபடி அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு நாள் என் வாழ்வில் சுயநலத்தோடு நடந்து கொள்ளும் சில காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அதை நான் முற்றிலும் என் வாழ்வில் வெறுக்கிறேன். அப்படி வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தேவனுக்கு நன்றி, அவர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நோக்கத்தோடு இருக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், நோக்கத்தோடு. பலருக்கு நல்லதை செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு. உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். அதாவது உதாரணத்திற்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய புத்திமதி சொல்லலாம். அது அடிப்படையில் அவர்களை நல்ல விதமாக உணர செய்யும். ஒருவர் நல்ல விதமாய் உணரும்படி அவர்களுக்கு உதவுங்கள். அதை குறித்து யோசியுங்கள். நம்மிடம் அந்த திறன் இருக்கிறது. இங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த திறமை இருக்கிறது. உங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, தங்களை பற்றி நன்றாக உணர வைக்கும் அருமையான திறமை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதை பற்றி சிந்தியுங்கள். நான் தைரியத்தோடு உங்களிடம் சொல்லுவேன், இந்த திறனை தங்கள் வாழ்க்கையில் வெகு சிலர் மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள். மற்றவர் அவர்களை நல்ல விதமாய் உணர வைக்கவே விரும்புகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அவரை குறித்து நன்றாக உணர்வதற்கு இவர்கள் எந்தவித முதலீட்டையும் செய்து வரவில்லை. நான் என் வாழ்க்கையில் ஒரு சிறு திட்டத்தை தொடங்கினேன். நான் இலக்கை அடைகிற தன்மையுடையவள். ஆகவே கடவுளை சார்ந்த இந்த திட்டங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். தேவன் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இந்த சிறு திட்டங்கள். ஆகவே நான் இந்த திட்டங்கள் மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். சில நாட்களாக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்தி வந்தேன். அது ஒரு பழக்கமாகவே எனக்குள் வந்துவிட்டது. நீண்ட நாட்கள் ஒரு விஷயத்தை செய்து வந்தால் அது முடிவில் பழக்கமாகிவிடும். அதன் பின்னர் அதை செய்ய நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே அவைகளை செய்து வருவீர்கள். எப்படி என்றால், என் பல்லை துலக்க நான் பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. நான் என் பற்களை ஒரு நாளைக்கு 3, 4 அல்லது 5 முறை கூட ஒரு முயற்சி எடுக்காமல் துலக்குகிறேன். எப்படி என்றால், இப்போ நான் என் பல்ல விளக்கணும் என்று சொல்லாமல் இயல்பாக செய்வேன். ஆகவே இந்த ஒரு காரியத்தை பல நாட்கள் பயிற்சி செய்து கொண்டு வந்திருந்தேன். அது ஒரு நாளில் 3 பேர் முகத்திலாவது புன்னகையை மலர செய்ய வேண்டும் என்பது. 3 பேருடைய முகத்தில் புன்னகை மலர ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும். சரி, இப்போது புதிய முயற்சியாக தினமும் இதை ஒரு முறையாவது நான் செய்ய முயற்சிக்கிறேன். ஒரு முறையாவது, நிச்சயமாக ஒரு முறையாவது செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒன்றை செய்ய முடியும் என்று யார் நினைக்கிறீர்கள்? நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒருவரை நான் மின்னஞ்சல் மூலமோ அல்லது தொலைபேசியிலோ அல்லது நேரடியாகவோ சந்தித்து நான் பாராட்டி அவர் செய்து வரும் காரியங்களை குறித்து அவரிடம் பேசி அவர்கள் மிகவும் விலை உயர்ந்தவர்கள், மதிக்கத்தக்கவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படி நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த என்னுடைய புது முயற்சி போல் நீங்களும் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நிர்ணயிக்க விரும்புகிறீர்களா, ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது செய்ய தயாரா? சேர்ந்து சொல்லுங்கள், ஒரு முறையாவது என்னால் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் தேவனிடம் இதை கேளுங்கள். ஒருவரை நான் பாராட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி என் இதயத்தில் ஒருவரை காண்பியுங்கள் என்று கேளுங்கள். நீங்கள் சமூக வலைத்தளத்துக்கு சென்று ஒருவரை பற்றி தவறான காரியத்தை விமர்சிப்பதை காட்டிலும் இதை நீங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த விமர்சனங்களுக்குள் சென்று சிக்கிவிடாதீர்கள். நீங்கள் பார்க்கும் அந்த குப்பையை நீங்கள் வாசிக்கக்கூட செய்யாதீர்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் பலர் நன்மதிப்பு சூறையாடப்படுகிறது. அவர்கள் பலரை குறித்து பொய்யான வதந்திகளை பரப்பி அவர்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக நாசப்படுத்தி வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னை குறித்து சமூக வலைத்தளங்களில் இருக்கும் சில காரியங்கள் அவைகளை என்னால் விவரிக்கக்கூட முடியாது. நான் அவைகளை வாசிக்கவே மாட்டேன். அவர்கள் எந்த இடங்களில் அவைகளை வைக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சோப்பு விளம்பரத்தை அவளோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதன் நடுவில் திடீர் என்று ஜாய்ஸ் மேயர் குறித்ததான சமீபகால ரகசியம் என்று ஒரு காரியம் தோன்றும். என்னை பற்றியோ வேறு ஒருவரை பற்றியோ, ஜோலோஸ்டின் அல்லது இவரை பற்றி அல்லது அவரை பற்றி என்று பட்டியல் போய்கொண்டே இருக்கும். அப்படி வந்த ஒரு குறுஞ்செய்தியை நான் முட்டாள்தனமாக திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். யோசித்தேன், நான் அதை சொல்லவே இல்லையே, நான் இதை செய்யவே இல்லையே. ஒன்று சொல்கிறேன், நாம் வாசிப்பதை எல்லாம் நம்புவதை முதலாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவைகள் அச்சிடப்பட்ட வார்த்தைகள் என்பதற்காக அவைகள் உண்மையானவைகள் என்ற அர்த்தம் அல்ல.
இவற்றில் நீங்கள் பங்கு பெறாதீர்கள். அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் தொழில்நுட்பத்துக்காக அவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். அதை கொண்டு ஒருவரை கட்டி எழுப்ப நாம் அதை உபயோகிக்க வேண்டும். ஒருவர் வாழ்க்கையை மேம்படுத்த அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். நல்ல காரியத்தை அங்கு சொல்லுங்கள். ஒருவர் முகத்தில் புன்னகை மலர இணையத்தில் சில காரியங்களை சொல்லுங்கள். நல்ல நகைச்சுவையை பகருங்கள். நல்ல நகைச்சுவை என்பதை தெளிவாக சொல்கிறேன், ஏனென்றால் சிலருக்கு நல்லது தெரியவில்லை. ரோமர் 8:6, மாம்சத்தின் மேல் உங்கள் மனதை நீங்கள் வைத்தால், அதாவது எப்பொழுதும் நான் 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 என்று நினைப்பது மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட்டுவிட்டு நீங்கள் மற்றவருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகி அது உங்களுக்கு பெருத்த சந்தோஷத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். உங்களிடம் எது இல்லை என்பதை குறித்து அதிகம் சிந்தித்தால், எதெல்லாம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அதை பெற தகுதியற்றவர் எல்லாம் அதை பெற்று வருகிறார்களே என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் நீங்கள் பரிதாபமாக இருப்பீர்கள். இதுவரை நாம் நினைத்ததை காட்டிலும் நம் சந்தோஷத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள நம்மால் முடியும். சரிதானே? நீங்கள் விசனமாக இருக்க வேண்டும் என்று எந்த நாளில் முடிவெடுத்தாலும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் விசனமாகவே இருக்க முடியும். அதுபோல நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் சந்தோஷப்படுத்தும் காரியத்தை தேர்ந்தெடுக்க உங்களால் முடியும் என்று நம்புகிறேன். நீங்கள் சொல்லலாம், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த நாட்களில் பலருக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கும் போது அது பெரிய பிரச்சனைகளாக தோன்றும். அதை குறித்து அதிகம் நீங்கள் பேசும்போது பெரிய பிரச்சனையாக தோன்றும். எதில் உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ அதுதான் வாழ்வின் பெரிய விஷயமாக மாறும். நீங்கள் கவலையோடு உட்கார்ந்திருக்கும் அந்த நாற்காலியிலிருந்து சற்று எழுந்திருங்கள். அதில் அமர்ந்திருந்து சுயபரிதாபத்தில் ஆழ்ந்து போய் என்றும் கவலையிலேயே அமர்ந்திருக்காதீர்கள். எழுந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கள். சற்று நடந்து செல்லுங்கள். இயற்கையாக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு ஆஸ்பத்திரிக்கு அருகாமையில் நடந்து சென்று அங்கிருக்கும் வியாதிப்பட்ட ஜனங்களின் நிலைமையில் நீங்கள் இல்லை என்று தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஒரு நாயை கொஞ்சுங்கள். ஏதாவது ஒன்று செய்யுங்கள். உங்களை குறித்த சிந்தனையை எடுத்துவிட்டு வேறொரு காரியத்தை செய்யுங்கள். சரியா? ஒழுக்கத்தை குறித்த சில கருத்துக்களை சொல்கிறேன். ஒழுக்கமற்ற நிலை உங்கள் வெறுப்பின் விழுப்பிற்கும் சுய வெறுப்பிற்குள்ளும் நடத்தி செல்லும். நீங்கள் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது நல்ல விதமாய் உணர்வீர்கள். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். காலையில் எழுந்து ஒரு திட்டத்தோடு செயல்பட வேண்டும் என்று நாளை துவங்க நினைப்பீர்கள். அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வீட்டை சுத்தம் செய்யணும், பேங்குக்கு போகணும், வங்கி கணக்கை பார்க்கணும், சில ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த நாளோட இறுதியில் நீங்கள் நல்ல அமைதியும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க. உங்களை பற்றி நல்ல தினமாக உணர்வீங்க. ஆனால் இதற்கெல்லாம் மாறாக நாள் முழுவதும் மிக பிஸியாக இருந்து பலவித அலைச்சல்களில் ஈடுபட்டு அந்த நாளின் இறுதியில் செய்து முடித்த ஒரு காரியத்தை கூட பார்க்க முடியவில்லை என்றால் எவ்வளவு சலிப்பாக வெறுப்பாக இருக்கும் தெரியுமா? அதுதான் மிகுந்த வெறுப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். இது நம் வாழ்வில் நடப்பதற்கு காரணம் நாம் செய்யும் வேலையை மற்றவர் நிர்ணயிக்க நாம் அனுமதிப்பதுதான். நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அதை திசை திருப்ப மற்றவரை நாம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறோம். நீங்கள் நிர்ணயிக்கும் இலக்குகளை அடைந்து எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறாரோ அப்படி நீங்கள் வாழாதபடிக்கு பிசாசு ஒருவரை அனுப்பி உங்கள் திட்டங்களை குலைத்து போடுவான் என்பதை ஒரு நாள் மறந்து விடாதீர்கள். உங்களில் எத்தனை பேர் தடங்கள் இல்லாமல் தினமும் ஒரு மணி நேரம் வேதாகமத்தை தியானிக்க முயற்சிக்கிறீர்கள்? ஒன்று தெரியுமா? போன் அடிச்சுட்டா போதும், நம்மால் அதை பொறுத்துக்கவே முடியாது. யார் நம்ம கூட பேச விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. நாம எப்ப இவ்வளவு முக்கியமானவங்களா மாறணும்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் கைபேசி இல்லைன்னு தெரிஞ்சா உடனடியா நம்ம பதட்டப்படுறோம். என் போன் எங்க, என் போன் எங்க, எங்க என் போன். இது எப்படி இருக்குன்னா, ஒருவேளை நீங்க வீட்டுல போன மறந்து வச்சிட்டீங்கன்னா இந்த உலகமே நின்னு போயிடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த உலகத்திற்கு கொஞ்ச காலம் முன்பே நான் வந்துவிட்டேன், நினைவு இருக்கிறது. 4 வழி தொலைபேசி இணைப்பு பற்றி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? வயசானவங்க இருக்கீங்களா? சரி, எங்கள் வயதை இப்போது மதிப்பிட்டு பார்க்கிறோம். அந்நாட்களில் 4 வழி தொலைபேசி என்றால் 4 பேர் ஒரே தொலைபேசி இணைப்பை பயன்படுத்துவார்கள். ஆகவே நீங்கள் ஒரு தொலைபேசி அழைப்பை செய்ய வேண்டும் என்று தொலைபேசி எடுத்து காதில் வைத்து 4 பேரில் வேறு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் அவர் முடித்ததும் தான் நீங்கள் பேச முடியும். அதுவரை நீங்கள் எடுத்து வைத்து எடுத்து வைத்து. ஒருவேளை உங்களிடம் போதிய அளவு பணம் இருந்தால் 2 பேர் உபயோகிக்கக்கூடிய தொலைபேசி இணைப்பை பெறலாம். அதன் பிறகுதான் சொந்த தொலைபேசி இணைப்பு வந்தது. ஓஹோ, அப்போது அது ஒரு பெரிய விஷயம். அதோடு நீங்கள் ஒரு காரில் பயணிக்கும் போது ஒருவரோடு தொலைபேசி அழைப்பு செய்ய வேண்டும் என்றால் கட்டண தொலைபேசியை கண்டுபிடிக்க வேண்டும்.
புரிகிறதா? அந்த வசதிகள் இல்லாத போது ஜனங்கள் எவ்வளவு நன்றாக வாழ்ந்தார்கள் என்பது ஆச்சரியம். ஆனால் இப்பொழுதோ இதை சொல்லும்போது நானும் இதை பலமுறை செய்கிறேன். கைபேசி ஒலிக்கும் போது எப்படின்னா நல்ல பொறுமையா இருக்க முடியாது. யார் என்ன அழைக்கிறாங்க, யார் என்கிட்ட பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க பரபரப்பா இருப்பேன். இவை நம்மை ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தேவனோடு ஒரு மணி நேரம் செலவு செய்தால் இவ்வுலக முடிவுக்கு வந்துவிடாது. ஒழுக்கமான ஒரு மனிதரின் குணாதிசயங்கள் அவர்கள் எப்போதும் கடைசி வரை நிலைத்திருப்பார்கள். அவர்கள் செய்ய வேண்டியதற்கும் அதிகமாக செய்வார்கள். மற்ற ஜனங்கள் அல்லது சோம்பேறியான ஜனங்கள் அல்லது சிறந்த நடைமுறையை கடைபிடிக்காத ஜனங்கள் ஏதோ தப்பித்தால் போதும் என்ற அளவுக்குத்தான் அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் சிறந்த ஒரு நபர் அல்லது ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் நபர் அப்படி எதையும் செய்ய மாட்டார். மத்தேயு 25:1-10 அருமையான உவமை, ஆனால் அது ஒரு அருமையான பாடத்தை கற்பிக்கிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 புத்தியுள்ளவர்களும் 5 புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி உள்ளவர்களாகவும் புத்தியற்றவர்களாகவும் இருப்பதென்பது நம்முடைய தேர்வாக இருக்கிறது. இப்போது புத்தி உள்ள ஒரு மனிதன் இன்று எடுக்கும் தேர்வினால் பிற்காலத்தில் அவர் சந்தோஷத்தை அனுபவிப்பார். இன்று அதற்காக சில தியாகங்களை செய்தாலும் எதிர்காலத்தில் நன்மையை அனுபவிப்பார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிலர் நாளை என்பது இல்லை என்பதை போல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நாளை என்பது நிச்சயம் வரும். நீங்கள் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கும் வண்ணம் இன்றைய நாளில் வாழ்ந்து முன்னேறுவது மிக அவசியம். அப்படி வாழாமல் பின்னர் ஓ அன்னைக்கு அந்த காரியங்களை சரியாக செஞ்சிருக்கலாமே என்று சொன்னால் அந்த காரியங்கள் கடந்து போயிருக்கும். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். ESV வேதம் சொல்கிறது எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. விரிவாக்கப்பட்ட வேதம் சொல்கிறது கூடுதலான எண்ணெயை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை. இது எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு தங்கள் விளக்குகளை எரிவதற்கு போதிய எண்ணெயை மாத்திரம் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்களாம் என்று அது சொல்கின்றது. வேலைக்கு செல்ல 22 எடுக்கு என்பதற்காக எல்லாம் சரியாக இருக்கும் என்று அந்த நேரத்தை மாத்திரம் கணக்கிட்டு வேலைக்கு கிளம்புகின்றவர்கள் நீங்களா? ஆகவே சரியாக 22 முன்பாகத்தான் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புவீர்கள் இல்லையா? அதன் பின்பாக நீங்கள் காருக்குள் சென்று அமர்ந்ததும் உங்கள் ஃபோனை மறந்துடுவீங்க. அந்த ஃபோன் கண்டிப்பாக வேணும். மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் ஃபோன் எடுக்கணும். இப்போது 22 பயணம் 19 குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் கடவுளே என்னோட சன்கிளாஸை மறந்து வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறவர்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சன்கிளாஸ் எல்லாமே நல்லா டிரைவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேகமாக வீட்டுக்கு ஓடுவேன். வாசல் வரைக்கும் வந்ததுதான் ஞாபகம் வரும். வீட்டு சாவியை பர்சில் வச்சு கார்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஹலோ, கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேனா? இப்போ 22 பயணத்தை மேற்கொள்ள உங்களிடம் 15 தான் இருக்கிறது. அதன்பின் பாதை வழியில் மெதுவாக ஓட்டும் ஒரு நபர். ஒரு வயதான நபர். அந்த வயதான நபர் இந்த வயதில் ஒரு காரை ஓட்டவே கூடாது. அவருக்கு ஓட்டுநர் உரிமை கொடுக்கப்படவே கூடாது. உங்களால் தான் இன்னைக்கு நான் தாமதமா வேலைக்கு போறேன். சரிதானே? கடைசியாக வேலைக்கு சென்று அடைவீர்கள். 10 தாமதமாக சென்று விட்டு அதற்காக ஒரு நல்ல பொய்யையும் சேர்த்து சொல்வீர்கள். உங்கள் காரில் வசன ஸ்டிக்கர் ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருச்சபைக்கு சென்று வந்தவர். வாருங்கள், நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எபிரேயர் 12 அதை நமக்கு போதிக்கிறது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். வேறு வார்த்தையில், இன்று நீங்கள் ஒழுக்கத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பீர்கள் என்றால் அதன் கனிகளை நீங்கள் பிற்காலத்தில் பார்ப்பீர்கள். நாம் திட்டமிட்டபடி காரியங்கள் செயல்படாமல் போகும்போது நாம் இச்சை அடக்கத்தை வெளிப்படுத்தி அந்த காரியத்தை பல 100 or 1000 மாற்று வழிகளில் செய்து முடிக்க கற்றுக்கொண்டு சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு இச்சையடக்கம் இருக்கிறது இல்லை என்று சொல்லாதீர்கள். அது உங்கள் வாழ்வில் ஒரு சிறுவிதை போல இருக்கலாம். அதை வளர்க்க நீங்கள் தேவனோடு கூட சேர்ந்து எந்த பிரயாசத்தையும் இதுவரை எடுக்கவில்லை. உங்களுக்கு சில போதனைகளை கொடுக்க விரும்புகிறோம். அதை எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு இவைகள் கற்றுக் கொடுக்கும். ஒழுக்கம் என்பது உங்கள் நண்பன். அது நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்க விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராக இருப்பதற்கு மிகவும் உதவும்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.